வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பல் மருத்துவர் உங்கள் கிளிப் சிகிச்சை செய்யும் போது உங்களுக்கு பல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். உண்மையிலே இந்த பல் எடுக்கிறது தேவையா? எத்தனை பற்களை வந்து எடுக்க போகிறாங்க? ஒருவேளை அந்த பல்லெல்லாம் எடுத்தால் நம்ம வாய்க்கு இல்லை பல்லுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன அக்லியாக வந்து ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகுமா? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா கேசஸ்லுமே பல் எடுக்கிறது அவசியமா கிளிப் சிகிச்சையின் போது? இல்லை, சில கேசஸில் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் பல்லுக்கு நடுவில் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பல் வந்து முன்னாடி இப்படி எத்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் பல்ல பின்னாடி தள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ பின்னாடி தள்ளுறதுக்கான ஸ்பேஸ் வந்து எங்கே இருக்குது? நம்ம பல்ல வந்து தாடைக்கு பின்னாடி அப்படியே தள்ள முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் பல்ல பின்னாடி தள்ள முடியும். அந்த ஸ்பேஸை வந்து உருவாக்குறதுக்காக தான் இந்த பற்களை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சில கேசஸில் பல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் ரொம்ப முன்னாடி எத்திருக்காமல் பின்னாடி இருக்கும். ஸோ இந்த எத்தாமல் இருக்கிற பல்ல கொஞ்சம் இப்படி விரிவடைகிற மாதிரி செஞ்சாலே உங்கள் ப்ராப்ளம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் பல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பல் எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படின்றத உங்கள் பல் மருத்துவர் டிசைட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பற்கள் எடுக்க தேவைப்படும்? ஸோ உங்கள் மேல் தாடையில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பற்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பல்லை மட்டும் மேல் தாடையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் பல்லை எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பல்லோட அமைப்பே ஒரு பக்கமாக இப்படி ஷிஃப்ட் ஆயிரும். அந்த பல்லோட இந்த மிட்லைன் வந்து உங்கள் ஃபேஸோட மிட்லைனோட கோயின்சைடு ஆகாமல் இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ எடுத்தால் மேல் தாடையில் ரெண்டு பற்களை எடுத்து ஈக்குவலாக உள்ள புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கீழ்த்தாடையில் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பல்லாவும் எடுக்கலாம், இல்லை ஒரு பல்லாவும் எடுக்கலாம். ஸோ எந்த பற்கள் எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன் கடவாய் பற்கள். மேல் தாடையில் ரெண்டு பற்களாக எடுக்கும்போது முன் கடவாய் பற்கள் எடுக்கப்படும். கீழ்த்தாடையில் ரெண்டு பற்களாக இருந்துச்சுன்னா முன் கடவாய் பற்கள், ஒரு பல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட முன் பல்ல ஏதாவது ஒரு பல்ல கூட எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது உங்கள் வாயில் நடுவில் அக்லியாக ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா பல்ல பின்னாடி தள்ளி அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம், 9095280903. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.